இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, தெக்கத்தி சைடுல அதாவது தென் மாவட்டங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சாதம் தான் செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அது வந்து தோழி உளுந்து சாதம். இந்த சாதம் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் சாப்பிடலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் குறிப்பாக இந்த சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். பொதுவாக மாதவிடாய் காலங்களில் வந்து நம்ம நான்வெஜ் வந்து இந்த சாதத்துக்கு சைடிஷாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வெண்டைக்காயில் வந்து ஒரு கறி மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் கத்திரிக்காயில் புளி ஊற்றாமல் ஒரு கறி பண்ணுவாங்க. அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு சைடிஷாக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட பதிவுகளை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பைசூஸ் கிச்சன். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டம்ளரில் உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். உளுந்தை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க, அதில் நிறைய களிமண் உருண்டைகள்லாம் இருக்கும், சுத்தம் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது அரிசியையும் பருப்பையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா ஊறி வந்தால் தான் சாதம் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் கழித்து நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் ஒரு புளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், ரெண்டு வரமிளகாய், ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-15 தோல் உரித்த பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், மிளகு வந்து 1/2 தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சாதத்தோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2.5 டம்ளர் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அரிசி அரை மணி நேரம் வேறு நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் அந்த 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸில் வச்சிங்கன்னா 2 டம்ளர் 1/2 டம்ளர் கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸு தக்காளி, இதையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ குழம்பை தாளிச்சிடலாம். இந்த குழம்பை வந்து நான் இன்றைக்கி மண்பானையில் தான் செய்ய போகிறேன். இதுக்கும் நான் ஒரு புளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு வெங்காயம், அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட சுவைக்கு தக்கன சேர்த்துக்குவாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட அளவுகள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்களை. 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் 1/2 தான் தட்டி வச்சுருக்கேன். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் மிக்சி ஜார் கழுவுன தண்ணி 1 கப் இருக்குது, அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு குழம்பு வைக்க போகிறீங்களோ, எத்தனை முட்டை சேர்த்து எத்தனை பேர்த்துக்கு குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் மேற்கொண்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு கொதிச்சு கட்டி ஆகி வர்றதுக்கு சரியாக இருக்கும். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1-10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இந்த குழம்பை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. விசில் அடிச்சிருச்சு, இதை ஆஃப் பண்ணி அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு கெட்டியாகிருக்கு. இப்போ வந்து முட்டைகளை
உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அந்த குழம்புக்குள்ளே ஊற்றணும். அதுவும் அந்த கிண்ணம் வந்து அந்த குழம்புல படுற மாதிரி கொஞ்சம் தனிவாக வச்சு ரொம்ப ஸ்லோவாக ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை எங்கிட்டும் கலண்டு போகாமல் அதுவே ஒரு இடத்துல இருக்கும். அதனால தான் அடுப்பை வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. முட்டைகளை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். அதுக்கு தக்கனதான் மசாலா பொருட்கள் தண்ணியோட அளவு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டைகளை நீங்கள் உடச்சி ஊற்ற போகிறீங்களோ, எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு தக்கன மசாலா பொருட்களை கூட்டியோ கம்மி பண்ணியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் ரொம்ப ஸ்லோவாக மூடி வச்சு வேக விடலாம். 10 நிமிஷம் கலைஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முட்டை குழம்பு தயாராகிருச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டை குழம்பு வந்து நம்ம எப்படி உடச்சி ஊற்றுனமோ அது அப்படியே இருக்கும். எங்கிட்டும் ஒவ்வொரு நேரம் வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா முட்டையை உடச்சி ஊற்றினோடனே அது எல்லாமே குழம்புல வந்து கலண்டு போயிடும். அதனால தான் மெதுவாக வச்சு ஊற்ற சொல்கிறது. இப்போ கடைசியாக மல்லி இலை தூவி குழம்பை இறக்கிக்கலாம். சூப்பரான உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு தயாராக இருக்குது. ஏற்பயிற்சி தொடர்ந்து பார்த்துடலாம். சாதம் நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு. இது லைட்டாக அப்படியே ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். சாதம் நல்லா ஒன்று போல் உதிரி உதிரியாக தான் வெந்திருக்கு. இப்படி தான் இந்த பக்குவத்தில் தான் சாதம் இருக்கணும். சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. முட்டை குழம்பு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு நல்லா அருமையாக வந்திருக்கு. முட்டை குழம்பு பார்த்தீங்களா, தொளி விழுந்து சாதம். இந்த சாதத்திலேயே எல்லா சத்துக்களும் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மாதவிலக்கான நேரங்களில் கண்டிப்பாக நான்வெஜ் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன். மற்ற நாட்களில் இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு அடித்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதனால நீங்கள் வச்சுக்கலாம். பெண்களுக்கு வர்ற அந்த குறுக்கு வலிக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள அதாவது ஏஜ் அட்டன் பண்ண அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த உளுந்து சம்மந்தப்பட்ட சாதம் அதில் ஒரு களி இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை பார்க்குற வண்டி ஓட்டுற ஆண் மகன்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்பை விதைத்து அன்பை பெறுவோம். தேங்க்யூ.